சொல்லுங்கம்மா. சென்னை பக்கத்தில் இருக்கிற குமாரியாபுரத்துல நாங்க வரோம். அங்க இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து ரொம்ப பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைனா தண்ணி வந்து ஃபர்ஸ்ட் கிடைக்கவே மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் தண்ணி வந்து இங்க இருந்து எங்க ஊர்ல இருந்து இந்த தூத்துக்குடி மாவட்டம் பஸ் ஸ்டாண்ட் கூட பாக்கலாம் சொல்லி எங்களுக்கு தெரியாம சொல்லுவாங்க. அதனால நாங்க பாத்தது கிடையாது. ஏன்னா இந்த ஸ்டெர்லைட் வந்துட்டு அதுவே ஃபர்ஸ்ட் மறைச்சிட்டு அது வந்ததுனால எங்களுக்கு தண்ணி ஃபர்ஸ்ட் கிடைக்கல. ரெண்டாவது என்னன்னா இப்போ இருக்கிற ஃபேக்டரி வர நாலு மடங்கு ஏதோ ஃபேக்டரி வருதுங்க. அப்படி வரைச்சுனா எங்களுக்கு கூட கொஞ்சம் தான் தண்ணி கிடைக்காம போகும். அது அந்த ஸ்டெர்லைட்டை வந்து கூடணும். எங்களுக்கு அது ஒண்ணுதான் பிரச்சனை. கூட்டிட்டாங்கன்னா மஞ்சளா வருது, சாப்பிடலாம் மஞ்சளா வருது. அப்புறம் தண்ணி குடிக்கவே முடியல. நான் நேத்து போய் நாலு நடை எடுத்துட்டு வந்தேன். பக்கத்து ஊர்ல போயிட்டேன். அதே அடிச்சுதான் நான் போய் எடுத்துட்டு வந்தேன். கேன்சல் வருது. நிறைய பேர் இது பாதிக்கப்பட்டிருக்காங்க. நான் அதுக்கப்புறம் நான் பாதிக்கப்பட விரும்பல. நான் இனிமேல் பாதிக்கப்பட மாட்டேங்கிற நம்பிக்கை இருக்கு. எங்க அப்பா அதுல எங்க அப்பாவும் ஒருத்தங்க பாதிக்கப்பட்டவங்க. எங்க அப்பா மட்டும் இல்ல, அங்க உள்ள நாலு பேரு நாலு பேரும் பத்து பேர் கூட இருக்கிறாங்க. எத்தனை பேர் சொல்லி குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே பாதிக்கப்பட்ட மக்கள் தான். இவங்க இருக்கிறவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்ட மக்கள் தான். தனிப்பட்ட மக்கள் யாருமே கிடையாது. இது எல்லாமே ஊர் பொதுமக்கள். இது எங்க ஊர்காரங்க தான், வேற யாரும் கிடையாது. இது நாங்க எடுத்த போராட்டம். அந்த போராட்டத்துல யாருமே இல்ல. ஃபர்ஸ்ட் எல்லா மக்களும் வந்து கலந்துக்கோங்க. உங்களுக்காண்டி தான் நாங்களும் போராடுறோம். எங்க ஊருக்கு மட்டும் பாதிப்பு இல்ல, உங்க ஊருக்கும் தான் பாதிப்பு. இதனால எங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க எல்லாத்துக்கும் நானா இது மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி நல்லா நல்ல ஒற்றுமையோட இது எப்படி ஜல்லிக்கட்டுக்கு நம்ம போராடி வெற்றி பெற்றோமோ அதே மாதிரி இந்த இதுக்கு நம்ம வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவன் யாருங்க செலவிட்டான, எங்க இருந்து வந்திருக்கான், நம்மளை விட்டு இந்த ஊரை விட்டு போச்சு சொல்றதுக்கு அவனுக்கு இந்த ரைஸ் இல்ல. அவனை ஒழுங்க மாதிரியா போச்சு சொல்லிருங்க. அப்புறம் என்னால அவன்தான் இதுல இவங்களும் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவங்களும் கூட கொஞ்சம் அதை பத்தி நாலு பேத்துக்கு ஷேர் பண்ணி அவங்களும் வந்து கலந்துகிட்டு. ஏன் உங்களுக்கே தெரியாதா அந்த பிரச்சனை தெரியாதா? இல்ல கேக்குறேன், எங்ககிட்ட சொல்லிதான் நீங்க உங்க உங்க உங்களோட தலைமை வச்சுதான் நாங்களே இது பண்றோம். எங்களுக்கு தெரியாத விஷயம் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியாம நிறைய விஷயம் தெரியும். அது நாங்க எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்றேன். இதை மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.